Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி okra fry. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. Okra fry ஒரு crispy-ஆன tasty-ஆன chicken 65 taste-ல இருக்கக்கூடிய ஒரு side dish recipe தான். இது வந்து நமக்கு வந்து எல்லா சாதம் வெரைட்டிக்கு குழம்பு வெரைட்டிக்கு நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வந்து வெண்டைக்கால தான் நம்ம பண்றோம். நான் சொல்ற மெஷர்மென்ட்ல நீங்க பண்ணீங்கன்னா ரொம்பவே crispy-ஆ வரும். இது வந்து எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 kg வெண்டைக்காய் எடுத்துக்கேன். வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கிராஸ் கிராஸா கட் பண்ணுங்க. அப்பதான் வந்து பசங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்டா இருக்கும். டிஃபரண்டா இருக்கறனால சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்ல மசாலா எல்லா பக்கமும் mix ஆகி நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதோட நான் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 1/2 kg எடுத்துருக்கனால அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதோட நான் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா இதோட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூளும் நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே ரேஷியோ தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா வேணும்னா இதே ரேஷியோவில் கலந்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஈவனாக கோட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃபுல்லாக போட்டுட்டோன்னா அங்கங்கே போய் கட்டி கட்டியாக தங்கிரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து நம்ம தண்ணியும் ஊற்றாமல் கோட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் நான் சேர்ந்து சேர்ந்து இருக்கிறதெல்லாம் நல்லா ஒன்று ஒன்று ஆக்கி விடுங்க. அப்போ தான் எல்லாத்துலேயுமே மாவு பிடிக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு நான் சொன்னேன். இப்போ நான் வந்து 1/2 kg எடுத்துருக்கேனால அது எல்லாமே டபுளாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் பாருங்கள் மாவு நல்லா கோட்டாயிருக்கு. இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு அதை அப்படியே கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓவர் மிக்சிங் பண்ணிட்டோன்னா மாவெல்லாம் தனியாக வந்துடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்ததுனால ரெட் கலர் நல்லா வந்திருக்கு. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து உடனே ஃப்ரை பண்ணக்கூடாது, 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடான அப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். எண்ணெய் சூடானதும் இதை ஒன்று ஒன்றா போடுங்க. ஏன்னா வெண்டைக்காயில் இருக்கிற ஈரப்பதத்தினால அது வந்து நல்லா ஜாயின் ஆகிட்டு நல்லா இருக்காது. அதனால் ஒன்று ஒன்றா பிரித்தே போடணும். மசாலாலாம் எண்ணெயில் பிரியாமல் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.